வன்முறை சம்பவங்களை அதுதான் தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் நினைக்கும் பொழுது ஒரு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வருத்தம் இன்னொருபுறம் நகைச்சுவை அரசியல் மாத்தாரு. நாம ஏங்க அரசியை குறை கூற வேண்டும், அரசு வந்து கொஞ்சம் விச வைக்கிறோம் டெய்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கி குடிச்சிருவீங்களாங்க, என்னங்க பேசுறீங்க, எல்லாத்தையுமே வந்து அரசே அரசு அரசு சரியில்லைதான். இங்க யாருதான் அரசு நல்ல அரசுன்னு சொன்னது, நீண்ட ஆண்டுகளாகவே அரசு வந்து சரியில்லாம தான் இருக்கு. அதுக்கு நம்ம அதற்காக நம்ம வாழாம இருக்கிறோமா, இல்ல அதற்காக உழைக்காம இருக்கிறோமா, இல்ல அதற்காக நம்ம போராடாம இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு புறம் இருக்க வேண்டியதுதான். இப்ப அரசு வந்து சாராய கடையை வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருடங்களை எனக்கு தெரியல, அது எத்தனை வருடங்களுக்கு முன்பு அந்த சாராய கடையை எடுத்தாங்கன்னு. அதற்கு முன்பு வந்து தனியார் நிறுவனங்கள் வச்சிருந்துச்சு. அப்ப தனியார் நிறுவனங்கள் யாரும் சாராய கடையை திறக்காம தான் இருந்தாங்களா? அப்ப தனியார் நிறுவனங்கள்ல போய் யாருமே குடிக்கலையா? தனியார் நிறுவனங்களையும் அதிகமாக குடியிருந்துச்சு, தனியார் நிறுவனங்களையும் அதிகமான வெட்டுக்குத்து நடந்துச்சு, 24 மணி நேரமும் பார்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி தான் இருந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அரசாங்கம் பார்த்துச்சு ஏகப்பட்ட கோடி வருமானங்கள் இருக்குன்னு எடுத்துக்கிச்சு. நீங்க எல்லாம் குடிக்கிறதுனால தானங்க அரசு வந்து நடத்துது. நீங்க ஏங்க குடிக்கிறீங்க? உங்களுக்கு குடிக்காம உங்களால வாழ முடியாது, உங்களால குடிக்காம உயிரோடு இருக்க முடியாது, அப்புறம் எப்படி அரசியல் குறை சொல்றீங்க? இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதி குடிக்காம இருக்கிறாங்க? அரசியல்வாதி குடிக்காம இருக்கிறவங்க யாரோ வந்து அதாவது 0.0.1% தான் இருக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் குடிக்கிறாங்க, எல்லா தொண்டர்களும் குடிக்கிறாங்க. தமிழகத்துல குடிக்காத அரசியல் கட்சி எந்த கட்சி? யாரு குடிக்காம இருக்கிறான்? அரசியல் கட்சி தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களும் 0.0.1% மட்டும்தான். நான் ஒரு 15 ஆண்டுகளை நான் அடி எடுத்து வைக்கிறேன் வெளிநாடு பயணம், ஏய் நான் அந்த டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன், நான் டீ தான் குடிக்கிறேன், நான் டீ குடிக்கிறதே கெட்ட பழக்கமா நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க ஒழுங்கா இல்லாம என்னங்க அரசு அரசு குறை கூறுகின்றீங்க? கனடாவில் இருக்கக்கூடிய அரசு கஞ்சாவை வந்து சட்டமாக்கியிருக்கு. இந்த போன ஆண்டுல இருந்து கனடா வந்து போன ஆண்டு செப்டம்பர்ல இருந்து என்று நினைக்கிறேன் கனடாவில் வந்து கஞ்சா வந்து சட்டத்தை உருவாக்கியிருக்கு. கஞ்சா நீங்க எங்கே வேணாலும் போய் ட்ரக் ஸ்டோர்ல வாங்கிக்கிட்டு கஞ்சா குடிச்சிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம், வீட்டுல கஞ்சா செடி வளர்க்கலாம். முன்னாடி வந்து எப்பயாவது ஒரு செடி வளர்க்கலான் இருந்தது, இப்போ வந்து அதிகாரப்பூர்வமா நீங்க வீட்டிலேயே செடியை வளர்த்து நீங்க வீட்டிலேயே வந்து அதுக்கான ஒரு மிஷின் வாங்கி வச்சு நீங்க வீட்டுல வச்சு உறிஞ்சலாம் அப்படின்னு அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதனால நான் நீங்க வந்து ஒழுங்கா இருக்கணும். இப்ப கனடாவில் இருக்கிறவங்க எல்லாருமே 24 மணி நேரமும் ட்ரக்ஸ்ல தான் இருக்கிறாங்களா? 24 மணி நேரம் கஞ்சா அடிக்கிறாங்களா? இல்ல 24 மணி நேரம் குறிச்சு படுத்து எடுக்கிறாங்க? அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு தானங்க இருக்கிறாங்க. நீங்க அது போல நீங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. நீங்க ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் அரசியல் குறை கூறுகின்றீங்க? இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இது வந்து ஒரு நகைச்சுவை அரசியல். இதெல்லாம் எந்த அரசியல்வாதியும் நீங்க நல்லவராகவே வாழல. எல்லாருமே எல்லாருமே குடியும் குடித்தனமாதான் வாழ்றாங்க. அதனால இங்க பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அரசியல் வந்தோம்னா நாங்க வந்து உடனே சாராய கடையை மூடுவோம், இந்த இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் வந்து கல் இறக்குவேன், எங்க போய் கல் இறக்குங்க? பணமுறை எங்க இருக்குது? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 93% இளைய தலைமுறைகள் குடிக்கிறாங்க. 93% பேருக்கு நீங்க கல்லு கொண்டு வரணும்னு பனைமரம் எங்க இருக்கு? பனைமரம் வச்சிருக்கிறீங்களா? பனைமரத்தை பூரா வெட்டி வீழ்த்திட்டாங்க. இனிமே நீங்க பனைமரம் நட்டு அது வளர்றதுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு ஒரு கல்யாணம், காது குத்து, திருவிழா, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளவு வீடு, பிறப்பு, இறப்பு எல்லாத்துலயுமே குடிதான் இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கு. அதனால இந்த குடிதான் இன்னைக்கு வந்து எதையுமே வந்து நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து பகிர்வது வந்து இந்த குடிதான். இந்த குடியை வந்து நீங்களா நிறுத்தினாதனே தவிர, நீங்க சமுதாயத்துல வந்து நாங்க போராடி குடியை நிறுத்தணும் குடியை இதெல்லாம் வந்து சும்மா வந்து இருக்கக்கூடிய அதெல்லாம் ஊரே மாத்திரம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க திருந்துங்க தமிழா, நீ திருந்து. ஒவ்வொருவனும் தனிப்பட்ட முறைகளை நீ திருந்து. இன்னைக்கு போய் ஒரு பொண்ணு கேட்கும் போது என்ன சொல்றோம்? ஐயா மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, மாப்பிள்ளை குடிக்கிறதே இல்லை, மாப்பிள்ளைக்கு எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லி தான் கொடுக்க சொல்றோம். ஆனா இன்னைக்கு என்ன மாப்பிள்ளை, இன்னைக்கு இருக்கக்கூடிய 93% மாப்பிள்ளைகள் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஒன்றாக மாறிவிட்டது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க குடிக்காம நீங்க எல்லாருமே நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க. பொதுவா அரசை வந்து குடிக்கணும் அப்படின்னு வந்து அரசுதான் வந்து உங்களுக்கு அரசு வந்து இன்னைக்கு வந்து ஐயா ஒரு குவார்ட்டரோட கொஞ்சோண்டு விஷம் கொடுக்குறோம் வாங்கி குடிங்கன்னா நீங்க குடிச்சிருவீங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத மக்கள்லாம் குடிச்சிட்டு குடிச்சிருவீங்களா? அரசு வித்துச்சுன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வந்து அரசே எல்லாத்துக்கும் குறை கூறணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான ஒரு ஒன்றாக நான் பார்க்கல. இப்ப உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு எந்த விபச்சாரங்களை வந்து முன்னிறுத்தி தான் இன்னைக்கு உலக நாடுகள் பொருளாதாரங்களை தேடுது. உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே வல்லரசு நாடுகள்லாம் விபச்சாரங்களை வந்து முன்னிறுத்தது. நீ வந்து ரோட்ல வந்து பிசுதான் அடிக்க இயலாது, ரோட்ல நீ கிஸ் அடிக்கலாம், நீ ரோட்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லு.
நீ வந்து ரோட்ல வந்து ஒருத்தவங்க கூட வந்து சண்டை மட்டும் போடாத அப்படின்னு சொல்லுது. ஆனா நீ ரோட்ல ஒரு பொம்பளை கூட என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுது வல்லரசு நாடுகள். வல்லரசு நாடுகள்லாம் அந்த அளவுக்கு வந்து திறந்தவெளி கலாச்சாரமாக இருக்கு. அது மாதிரி நம்ம திறந்தவெளி கலாச்சாரமா வச்சிருவோமா? இல்ல, நமக்கு என்ற ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. தமிழர்கள்லாம் இப்படித்தான் நம்ம வாழ்வோம், தமிழர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு இருக்கு இருப்பது போல தமிழர்கள் வந்து அதாவது மாண்போடும் பண்போடும் பழக்க வழக்கங்களோடும் வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாத்தையுமே வந்து உடாங் புடாங் ஜிடாங் ஜிடாங் சார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். உலகமே குடிக்குது, ஆனா எந்த எந்த நாடுகளும் இதுக்கு குடிக்க வந்து அடிமையாகல. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க குடிக்க அடிமையாயிருக்கு. அது வந்து உங்களுடைய தவறு. வடநாட்டுல கூட தான் குடிக்கிறான், ஆந்திராவில கூட தான் குடிக்கிறான், கேரளாவில கூட தான் குடிக்கிறான். எங்கே குடிக்கல? எல்லா ஊர்லயும் குடிக்கிறான், வேலைக்கு போறாங்க. நீங்க 24 மணி நேரமும் நீங்க குடிப்பதையே நீங்க தொழிலாக வைத்துக் கொண்டு நீங்க என்னங்க அரசை குறை கூறுகின்றீர்கள்? யாருங்க அரசு? அரசு எப்படிங்க நீங்க குறை கூறலாம்? என்னை பொறுத்து இதுல நான் அரசுக்கு என்ன, உங்களுக்கு என்ன முதலமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாட்டில ஓபன் பண்ணி ஊருக்கு வச்சு கொடுக்குறாங்களா? தொட்டு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு வேலைக்கு போறவன் 250 ரூபாய்க்கு சராசரியா குடிக்கிறான். யாரு குடிக்கிறா? என்ன மிட்டா மிராசா வந்து குடிக்கிறான். தினந்தோறும் மணல் வெட்டுறவனும் தினந்தோறும் ரோடு போடுறவனும் மரம் வெட்டுறவனும் தான் அந்த வேலையை செய்யறான். சாதாரணம் இன்னைக்கு கொத்தனாரு சித்தாளி எல்லாம் சேர்ந்தே குடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது சராசரியா 400 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு பிரியாணி போடுற ஒரு பரோட்டா மாஸ்டர் இவங்க கூட நீங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடியை வந்து நீங்க நிறுத்தாம அரச குறை கூறுவன் என்பது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசியல் கட்சி தலைவந்தனாலும் ஒரு ஏமாற்று வேலை. ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம், அரசு வந்து அதிகமான சாராய கடைகளை ஊக்குவிக்குது, இதற்கு பதிலாக மாற்ற வந்து நீங்க சிந்திங்க, ஒரு நூலகங்களை திறங்க, இல்ல இதற்கு பதிலாக வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி, இது போன்ற ஒரு விழிப்புணர்வுகள் அரசியல்வாதிகள் கொடுக்கலாமே தவிர, இன்னைக்கு இன்னமும் சொல்லிட்டீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம். எத்தனை பேர் குடிக்காம இருக்கிறீங்க தமிழ் தேசிய அரசியல்ல? தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அமைப்புல எத்தனை பேர் குடி? தமிழ் தேசிய அரசியலினுடைய கொள்கையே வந்து முதல்ல வந்து குடிக்க கூடாது என்பதுதான். இதுதான் தேசிய தலைவனுடைய வேத வாக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சு விட்டுதான் அரசியலை பண்ணிட்டு இருக்கிறோம். இது கேட்டா நாங்க தமிழ் தேசியவாதி, நாங்க புலியா? எந்த புலின்னு தெரியல. உங்களை எல்லாம் குழம்பு புலிக்கு கூட பயன்படுத்த முடியாது. அந்த அளவிற்கான இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பழக்க வழக்கமும் பண்பும் மாண்பும் இதெல்லாம் இருக்கு. எல்லாம் இங்க செய்ய அனைத்து விதமான அயோக்கியத்தனங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று முதல்ல தமிழர்களினுடைய மண்பையும் மரபையும் பண்பையும் முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. அதற்கப்புறம் நீங்க எல்லாம் போய் அதெல்லாம் பேசுங்க, அப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. இங்க முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. புதுக்கோட்டையில நான் ஒரு போராட்டத்துக்கு போறேன். முன்னாடி போராட்டம் நடக்குது. மேடையில எல்லாம் பேச்சாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 1500 ரூபாய் பேசுறதுக்கு, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறவருக்கு 2500 ரூபாய் ஒரு நாளைக்கு அதுக்கு வர்றாரு. அப்படியே வந்து இன்னைக்கு தலைப்பே சாராயத்தை பத்தி பேச போறோம். சாராய கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று அப்படியே அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சாருங்கிறவரு மேடைக்கு பின்னாடி போறாரு. ஒரு குவாட்டரை ஊத்துறாரு, குடிக்கிறாரு, குடிச்சு விட்டு மேடைகள்ல பேசுறாரு. அப்படியே உணர்ச்சி பொங்க பொங்க பேசுறாரு. அப்பதான் தெரிஞ்சு, அப்ப பேசுறவன் எல்லாம் குடிச்சுட்டு தான் பாதி பேர் பேசுவான் போல. அப்படின்னா பொதுவா நீங்க இருக்கக்கூடிய சூழல் என்பது நீங்க தான் உங்களை வந்து முதல்ல வந்து நீங்க தான் உங்களுக்கான மாற்றங்களை உருவாக்கணும். இப்ப 15 ஆண்டுகள் நான் வெளிநாட்டுல பயணிக்கிறேன். எல்லா நாடுகளையும் ஓப்பன் கல்ச்சர் தான். யார் யார் கூட வேணாலும் இருக்கலாம், யார் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் எங்கே வேணாலும் குடிக்கலாம். இதுக்காக நான் வந்து குடித்து கொண்டு இருந்தால் என்னுடைய வாழ்வு மண்ணோடு மண்ணா போயிடும். என்னுடைய வாழ்வு வளம் பெறாது. நான் சிந்திக்க வேண்டியது என்னுடைய வாழ்வை, நான் சிந்திக்க வேண்டியது என்னுடைய வளர்ச்சியை. அப்படி பார்க்கின்ற பொழுது குடி என்பது நிச்சயமாக வாழ்வையும் வளர்ச்சியையும் தடுக்கும். அதனாலதான் குடியை வந்து நீங்க தான் உணர்ந்து நிறுத்தணுமே தவிர அரசு வந்து நிறுத்த வேண்டும் என்று நினைப்பது வந்து முட்டாள்தனமானவங்க. அரசு வந்து தினந்தோறும் மக்கள் தொகை அதிகமா இருக்குது, டெய்லி ஒரு சொட்டு விஷத்தை குடிப்போம் அப்படின்னா ஒன்றிய போய் குடிச்சிருவோமா? அரசை வந்து குறை கூறுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். நீங்கெல்லாம் திருந்தாம அரசை குறை கூறுவது என்பது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லாதது. அதே போல இன்னைக்கு நாங்க 100% வந்து சாராய கடையெல்லாம் மூடிட்டு தான் நாங்க திறப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது சும்மா ஒரு டுபாக்கூர் அரசியல். இதெல்லாம் யாருமே செய்ய இயலாது. அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்ய இயலாது, அண்ணன் வேல்முருகனும் செய்ய இயலாது, அண்ணன் வேல்முருகனும் செய்ய இயலாது. இதெல்லாம் சும்மா அப்படியே பேசிவிட்டு காற்று வாக்குல பேசிவிட்டு வேணா போகலாமே தவிர, ஏன்னா இங்க வந்து குடிக்காம இருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேல கைகால் ஆடுறதெல்லாம் கிட்டத்தட்ட பல கோடி இளைஞர்கள் கைகால் ஆடி போயிடும். 6 மணிக்கு மேல குடிக்கலைன்னா ஏதாவது ஒண்ணு குடிச்சே ஆகணும். என்னுடைய நண்பன் வந்து ஒரு நண்பன் வந்து இருந்தான். நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் தொடர்பே இல்லாம போயிட்டான். ஒரு காலத்துல நம்முடைய நண்பனாக இருந்த பொழுது ஓரளவு இருந்தான், கொஞ்சமா குடிச்சிருந்துட்டு இருக்கான். அதற்கப்புறம் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் போனதுக்கு அப்புறம் எந்த நேரம் குடிச்சுக்கிட்டு இருந்தான். இறுதியில சென்னையில வந்து அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நபரு, அவன் பேரை நான் குறிப்பிட விரும்பல.
ஆனா அவன் இறுதியில வந்து சென்னையில வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, தினந்தோறும் போய் ஒயின் ஷாப்ல நின்று யாருக்கிட்ட ஒரு குவார்டர் வாங்கி வாங்கி ஒரு கட்டிங்கி அது இது வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தவன். இறுதியில வந்து இவனை பார்த்த உடனே அந்த பகுதியில இருக்கக்கூடிய எல்லாரும் ஐயா இவனா ஏதாவது ஒரு குவார்டர் கேட்பான் கட்டிங் கேட்பான் அப்படின்னு அவனை ரொம்ப உதாசீனப்படுத்தணும்னே கடைசியில, அதாவது வந்து அவன் என்ன செஞ்சிருக்கிறான், இறுதியில ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூட அவனுக்கு கிடைக்காம வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேஸ கூட எடுத்துக்கொண்டு வித்துட்டான், எல்லாத்தையும் கேஸ் அடுப்ப வித்துட்டான், எல்லாத்தையும் வித்து வித்து குடிச்சவன் இறுதியில அவனுக்கு வேற வழியே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு எலக்ட்ரிக்கல் கடையில ஏதோ ஒண்ணு குடிச்சா ஏதோ ஒரு போதை ஏறுற மாதிரி இருக்குமா, அது என்னன்னே தெரியல. நம்மளுடைய நண்பர்கள் சொன்னாங்க அதை வாங்கி தினந்தோறும் அவன் குடிக்கின்ற ஒரு பழக்கத்திற்கு ஆளாயிருக்கிறான். அதை குடித்த உடனே ஏதோ ஒரு போதை ஏறுகின்றது போல இருக்கும் அப்படிங்கிற வந்து என்னுடைய நண்பன் சொன்னான். இது எந்த அளவிற்கான உண்மை என்று தெரியல. அந்த அளவிற்கு அவன் தினந்தோறும் குடிச்சு 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 அதுல அதன் மூலமாக அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு குடிச்சு குடிச்சு போதை ஏத்தி இறுதியில வந்து இதையும் வச்சு செத்து போயிட்டான். வயது மிக குறைவான ஒரு வயது, 34 வயதுல இறந்து போயிட்டான். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்ப குடிப்பவன் தானாகத்தான் திருந்த வேண்டுமே தவிர அரசை குறை கூற வேண்டும் என்பது தவறு. அரசு வந்து உங்களுக்கு சொல்லுதா, அரசு வந்து அரசு இன்னும் நிறைய சட்டத்திட்டங்களை விதிக்கல. அரசு என்பது உங்களுக்கு ஒரு சராசரியாக ஒரு நபர் இவ்வளவு வருமானம் கட்டணும், இவ்வளவு வருமான வரி கட்டணும், இவ்வளவு நீங்க வந்து சம்பளத்தை கணக்கு காட்டணும், ஒரு ஆண்டிற்கு வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு விதமான வருமானம், இந்த வருமானம் வந்து உங்களுக்கு இருந்தே ஆகணும், நீங்க வேலை செஞ்சு ஆகணும், இதெல்லாம் சட்டம் அரசுல கொண்டு வரல. நீ ரோஸ் ரேஷன்ல சோறு போடுறோம், நீ குடிச்சிட்டு குப்பரை படுத்துக்க, உனக்கு வந்து நாங்க எங்க போனாலும் கூட்டம் நடத்துறோம், குவார்டர் வாங்கி கொடுக்குறோம், பிரியாணி வாங்கி கொடுக்குறோம், நீ குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு அரசு சொல்லுதே தவிர, இன்னும் தமிழகத்துல எவ்வளவோ மாற்றங்கள்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வெளிநாடுகள் உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வளர்ச்சியில இருக்குதுன்னா ஒரு தனி ஒரு நபரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு $10,000 சம்பாதிச்சிருக்கணும், அவன் ஒரு வருஷத்துக்கு $10,000 டாக்ஸ் கட்டிருக்கணும், இது சட்டம். அப்படி இல்லைன்னா அவன் தெருவில் தான் நிற்கணும், ஒட்டுமொத்தமா அந்த அரசு அவங்க தெருவில் நிறுத்தும். இது போல இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை நம்ம உருவாக்கல, சிந்திக்கல. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல யாரும் அந்த அளவிற்கான பேசக்கூடிய அளவிற்கான அரசியல்வாதிகள் யாரும் இல்லை என்பதுதான் நான் உண்மையிலே பாக்குறேன். அதனால பொதுவா உலக நாடுகள் எல்லாம் எப்படியோ போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து சாராயத்தை நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவனே சாராயத்தை குடிச்சிட்டு தான் பேசுறான், அப்புறம் யார் இங்க சாராயத்தை ஒழிப்பா? இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு டுபாக்கூர் அரசியல். இதெல்லாம் வந்து இந்த டுபாக்கூர் அரசியல்லாம் நீங்க பேசிக்கிட்டு அவங்க பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய வளர்ச்சியும் நீங்க தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. நீங்க திருந்துங்க, முதல்ல தமிழா குடிப்பதை நீ நிறுத்து, அரசு தானே நிறுத்தும். இன்னைக்கு எந்த அரசு வந்தாலும் இதுதான் நடக்கும். எந்த ஒரு அரசியல்வாதி வந்தாலும் நீ கை வைக்கிறாங்க, இது அவர்களுடைய இயல்பாக மாறிவிட்டது. பொதுவாக இன்னைக்கு வந்து ஆட்சியும் அதிகாரத்திலும் இல்லாதவங்க வந்து நாங்க தான் அப்படின்னு பேசலாம், ஆனா நாளைக்கு அந்த ஆட்சியும் அதிகாரம் வரும்பொழுதுதான் தெரியும் யாரெல்லாம் இங்க வந்து டுபாக்கூர் அரசியல் பேசணும், யாரெல்லாம் திருடுறோங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். அதனால என்னை பொறுத்தவரையில் நடைமுறைகள் என்பது இதுதான். இன்னைக்கு பனைமரம் இல்ல தென்னமரமும் குறைஞ்சு போச்சு, இதையெல்லாம் வச்சு நீங்க வந்து கல்லு வச்சு இதை வச்சு எல்லாம் குடிக்க முடியாது, அது வரைக்கெல்லாம் இங்க எவனும் உயிரோடு இருக்க மாட்டான், வெட்டிக்கிட்டு செத்துருவான். பொதுவாக பார்க்கின்ற பொழுது இளைய தலைமுறைகளா நீங்க மாற்றங்களை உருவாக்கிக்கணும், இளைய தலைமுறைகளா நீங்க தான் குடிக்காம இருக்கணும். நீங்க தான் எப்படி ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்கும்போது நான் குடிக்கவே மாட்டேங்கய்யா எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, மாப்பிள்ள தங்கமானவர் எந்த பழக்கமும் இல்ல, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லித்தானையா நீங்க பொண்ணு கேட்டு ஒரு ஒவ்வொரு பொண்ணையும் ஏமாத்தி அந்த பொண்ணினுடைய குடியே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க மாறுங்க, நீங்க திருந்துங்க, அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய அரசு தானா திருந்தோம். நீங்க எல்லாம் குடிக்கிறதை நிறுத்திட்டா அரசு எல்லாம் மூடிடுங்க, இதுதான் உண்மை. நடைமுறையை பேசுங்க, சும்மா அதை பேசுறேன் இதை பேசுறேன்னு சும்மா எல்லாம் உட்காந்துக்கிட்டு நடைமுறையை பேசுங்க. பத்து பேருக்கு ஒரு நல்ல நீங்க குடிக்காதீங்க, இது இப்படி பண்ணாதீங்க, அதை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. எல்லாம் கூட்டத்திலே கோவிந்தா போட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே குடியை நீங்களால் நிறுத்தாமல் இந்த சமுதாயம் தான் திருத்தணும் அப்படின்னு நினைப்பது முட்டாள்தனம். நீங்கள் திருந்தினால் சமுதாயம் என்பது தானாகவே திருந்தும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு ஒவ்வொரு இளைய தலைமுறையிலும் இது செயல்படணும். தமிழா நீயே தமிழனாக உருவாகு, நிச்சயமாக நீயே தமிழனாக உருவாகின்ற பொழுது நீயே தமிழனாக தலைவனாக உருவாக முடியும். முதல்ல அதெல்லாம் புரிந்துக்கோங்க, தமிழர்களுடைய வரலாறு மட்டும் பேசினா பத்தாது. முதல்ல தமிழன் நேர்மையாகவும் தமிழன் ஒழுக்கமாகவும் தமிழன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மண்பு மாண்பு அறம் வீரம் சார்ந்து விளங்கியவன் என்பதையெல்லாம் நாம நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர, எந்த ஒரு காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய தமிழர்களோ மன்னர்களோ மாமன்னர்களோ கூட்டம் கூட்டமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இல்ல. இதெல்லாம் நீங்க மனதில் இன்னைக்கு நாங்க ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போறோம், நேர தலைவர் அங்கிருந்து அங்க வர்றாரு, உடனே அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு நைட்டு தங்குறாரு, நாளைக்கு காலையில பேச்சு மேடையில பேச்சு, நைட்டு பூரா அங்க உட்காந்து குடியும் குடுத்தனும் நடக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில போய் பேச்சு நடக்குது. இது வந்து எந்த விதத்துல நீங்க சாராய கடையை மூடுவீங்க? எப்ப யாரு சாராய கடையை மூடுவா? சாராய கடையை நீங்க மூடுறதுன்னா உங்களுக்கு எவ்வளவு வாக்கு செலுத்துவாங்க? முதல்ல உங்க கட்சியில இருக்கிறவன் எத்தனை பெரிய சாராயம் குடிக்காம இருக்கிறான்,
தமிழ் தேசியம் பேசுற எத்தனை பெரிய சாராயம் குடிக்காம இருக்கிறோம், தமிழ் தேசியம் பேசுற எத்தனை பெரிய சாதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தமிழ் தேசியம் பேசுறவங்க தான் சாராயம் குடிக்கிறது இல்லையா, சாதி இல்லையும் முன்னுதாரணமா இருக்கிறோம். எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க, திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, அந்த கட்சிகள் இருக்கிறாங்க, இந்த கட்சிகள், எல்லா கட்சிகள்லையும் எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் மாற்றுக்கான அரசியல் என்பது இல்லை, இதெல்லாம் டுபாக்கோருக்கான அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் மாற்றங்களை உருவாக்குவதற்கு முயற்சிங்க. நீங்க தயவு செய்து குடிக்கிறதையோ இல்ல நீங்கள் சிந்தித்தால், நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு நானே உதாரணம். எனக்கு நான் தான் தலைவர், எனக்கு நான் தான் தொண்டன், எனக்கு நான் தான் ரசிகன், எனக்கு நான் தான் உதாரணம். இதுவரைக்கும் 15 ஆண்டுகால அரசியல்ல நான் பார்த்ததெல்லாம் ஓபன் கல்ச்சர். இப்போ பெண்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே கட்டி பிடிச்சதான் நாங்க பேசக்கூடிய ஓபன் கல்ச்சர். அதே போல சும்மா உட்கா டேபிள்ல உட்காந்தாலும் டேபிள் மேனர்ஸ்க்கு நாங்க எல்லாருமே ஒரு ஸ்காட்ச் ஒயின் எல்லாம் குடிச்சுதான் ஆகணும், இதுதான் இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இதிலும் என்றும் நெருப்பு தமிழன் எந்த விதமான ஒரு சர்ச்சைகளையும் நம்ம ஈடுபட்டதில்லை, நாம அதுல கலந்துகிட்டதும் இல்லை. அதனால நீங்க தான் உங்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர, அரசை நம்பிதான், அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம், அரசு தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னா, அரசு செய்யும் சொல்லிட்டு காலையில போய் கடை திறந்த உடனே முதல்ல வாங்கி குடிச்சுட்டு அரசை குறை சொன்னீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குது? இதுல என்ன உங்களுக்கு நியாயம்? ஏன் இன்னைக்கு தமிழகத்துல அரசியல்வாதிகள் குடிக்காத அரசியல்வாதிகள் இல்லையா? குடிக்காத அரசியல்வாதிகளும் அரசியல் செய்யலையா? பொதுவா பார்க்கின்ற பொழுது சிந்தியுங்கள் இளைய தலைமுறைகள், ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு இளைஞனும் தமிழா முதலில் நீ கொடுப்பதை நிறுத்து, அரசு தானே நிறுத்தும் என்பதை என்ன நடைமுறைகளோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.